ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஜோசப் மர்ஃபி எழுதின டெலிசைக்கிக் புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். மறைஞ்சிருக்க ஆழ்மனசோட சக்தியை தட்டி எழுப்புற முறை தான் இந்த டெலிசைக்கிக்ஸ். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். பாலூட்டி இனங்கள்லயே ரெண்டு இனங்களால மட்டும்தான் ஸ்பைசியான உணவுகளை என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். அதுல ஒன்னு மனுஷங்க, இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வர பாருங்க. பிரபஞ்சத்துல இருக்க இந்த அமேசிங் பவரான டெலிசைக்கிக்ஸ புரிஞ்சுக்கிட்டா நீங்க எதை வேணாலும் அடையலாம்னு ஆத்தர் மர்ஃபி சொல்றாரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லா நேரமும் தோத்துட்டே இருக்கான். ஒரு நாள் கடவுள் என்னைக்குமே என்ன தோக்கடிக்க மாட்டார்னு நம்பிக்கையை விதைக்கிறான். கடவுளோட கனெக்ஷனை உருவாக்குற இந்த சக்தி வாய்ந்த டெலிசைக்கிக் பவர் அவனை சிறந்த முறையில வெற்றியாளனா ஆகுச்சு. ஒரு பொண்ணோட கோல்டு ரிங் தொலைஞ்சிருது. அவ டெலிசைக்கிக் பவரை யூஸ் பண்றா. அந்த ரிங் எங்க இருக்குன்னு அவளோட கனவுல தெளிவா வருது. இது மூலமா அவளோட ரிங் திரும்ப கிடைச்சிருது. பைலட் ஆகணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். 3000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, ஆனா பைலட்டுக்குன்னு 10 சீட்டு தான் இருந்துச்சு. அந்த சீட்டை அடையணும்னு அவன் டெலிசைக்கிக் பவரை யூஸ் பண்றான். நினைச்ச மாதிரியே அடைஞ்சிடுறான். சோ இந்த டெலிசைக்கிக்கோட பவரை யூஸ் பண்றப்போ நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைய முடியுது. இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் மாத்துற இந்த டெலிசைக்கிக்ஸ் அப்படின்னா என்ன? டெலிசைக்கிக் அப்படிங்கிறது சிம்பிள் அண்ட் லாஜிக்கல் மெத்தட். இது அறிவியல் ரீதியான மெத்தடும் கூட. இது மூலமா நம்ம ஆழ்மனசுல இருக்க ஆழமான ஆசையை கூட நிறைவேற்ற முடியும். டெலிசைக்கிக் அப்படிங்கிறது நம்ம மைண்டோட சக்தி வாய்ந்த மிகப்பெரிய சக்திகள் ஒன்னுக்கொன்னு இணைக்கிறது. இந்த டெலிசைக்கிக்கோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் இருக்கும். இந்த உலகத்துல நிறைய மக்கள் டெலிசைக்கிக்ஸ பயன்படுத்திருக்காங்க. ஆழ்மனசோட பவரை சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா நம்ம நினைச்சபடி நினைச்ச விஷயத்த அடைய முடியும். நம்ம முன்னாடி ஒரு மேஜிஷியன் வந்து மேஜிக் பண்ணா நம்ம எப்படி ஆச்சரியப்பட்டு பார்ப்போமோ அதே மாதிரிதான் இந்த மேஜிக்கும் இருக்கும். இது எப்படி உண்மையா இருக்கும்? ஆனா இவங்க உண்மை மாதிரியே காட்டுறாங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திப்போம். ஆனா உண்மையாவே அங்க நம்மளோட கண்ணை ஏமாத்துறாங்க. உண்மையில்லாத விஷயத்த உண்மை மாதிரி காட்டி மேஜிக் அப்படிங்கிற பேர்ல நம்மள நம்ப வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தாதான் தெரியும் அவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரிதான் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை நம்பவே முடியாதுங்கிற மாதிரியான எண்ணம் வரும். ஆனா லாஸ்டா தான் தெரியும் நம்ம ஆசைப்பட்டு கேட்டு நடந்த விஷயத்துக்கு பின்னாடி அவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குன்னு. அதுல பாசிட்டிவிட்டி, லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி நிறைய விஷயங்கள் பங்களிச்சிருக்கும். ஒரு விஷயத்த நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கலையோ அப்போதான் அது மேஜிக்கா இருக்கும். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப மேஜிக் மேஜிக்னே சொல்லிட்டு இருந்தோம்னா அது மேஜிக் தான் அப்படின்னு ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். சோ உங்களுக்கு என்னவாகணும்னு விருப்பம் இருக்கோ அதை திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருங்க. ஆள் மனச நம்ப வச்சுட்டே இருங்க. உதாரணத்துக்கு ஒரு எழுத்தாளரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எழுதிட்டே இருக்க மாதிரியான எண்ணங்களை தான் மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். அப்போதான் ஆசைப்பட்டதை அடைய முடியும். நம்ம உணர்வுகளும் எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படிதான் உணர்வோம். எப்படி உணர்றோமோ அப்படிதான் சிந்திப்போம். அதாவது ஒரு சோகமான சம்பவத்தை இல்ல ஒரு கெட்ட சம்பவத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உடனே அதோட சோக உணர்வை உங்களால உணர முடியும். அது உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதுவே ஒரு சந்தோஷமான நிகழ்வா சிந்திச்சு பாருங்க. செம்ம ஜாலியா சந்தோஷத்தோட இருப்பீங்க. அந்த சந்தோஷத்தை நல்லா உணர்வீங்க. சோ நம்ம சிந்தனையும் சரி உணர்வும் சரி ஒன்னுக்கொன்னு பிணைக்கப்பட்டது. பிரேயர் மூலமா கடவுள்கிட்ட பேசுறப்போ அந்த எனர்ஜியை அந்த ஃபீலிங்க உங்களால உணர முடியும். சோ கடவுள் கூட நம்ம கனெக்ட் ஆகிப்போம். கூடவே நம்ம வாழ்க்கைய முழுமையும் படுத்திப்போம். இங்க கடவுளோட சக்தின்னு ஆத்தர் மர்ஃபி எதை சொல்றாருன்னா, நம்மளோட இன்னர் பவரை தான் சொல்றாரு. அந்த சக்தி நம்ம ஆழ் மனசுலதான் இருக்கு. நம்ம இன்னர் பவர் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடும். எந்த வகையான மெசேஜஸ் வேணாலும் இந்த இன்னர் பவரை யூஸ் பண்ணி நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்ப முடியும். நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட் நம்மள சரியா வழி நடத்தி கூட்டிட்டு போகும். இந்த இன்னர் பவரை யூஸ் பண்ணி நம்மளால புது புது கிரியேட்டிவ் ஐடியாக்களை உருவாக்க முடியும். இந்த கிரியேட்டிவ் ஐடியாக்களை ஆழ் மனசு மூலமா பிரபஞ்சத்துக்கும் அனுப்ப முடியும். இதனால நீங்க சிந்திச்ச அந்த ஐடியாக்கள் உங்க வாழ்க்கையோட நிஜமா மாறும். சோ உங்க எண்ணங்கள் எல்லாம் நினைவாகணும்னா இந்த டெலிசைக்கிக் மெத்தட பயன்படுத்துங்க. உங்க மைண்டு கூட பேசுங்க. வாழ்க்கையில எது உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை உங்க மைண்டுல விதைச்சுக்கோங்க. டெலிசைக்கிக் அப்படிங்கிற வார்த்தை டெலி அப்புறம் சைக்கிக், இந்த ரெண்டு வார்த்தைகள்ல இருந்துதான் உருவாச்சு. டெலி அப்படின்னா தொடர்பு கொள்றது, சைக்கிக் அப்படின்னா நம்ம ஆன்மான்னு அர்த்தம். நம்ம ஆன்மா கூட தொடர்பு கொள்ற முறை தான் டெலிசைக்கிக்ஸ். நம்ம ப்ரே பண்றப்பதான் இந்த விஷயம் நடக்கும். ப்ரே பண்றதுன்னா என்ன? மைண்டு கூட பேசுறதுதான் ப்ரே பண்றதுன்னு அர்த்தம். நம்ம நம்பிக்கையும் அது நடக்கிற முறையும் தான் இந்த டெலிசைக்கிக்ஸோட சக்தியே. இந்த டெலிசைக்கிக்ஸ் முறையை நம்ம பயன்படுத்துறப்போ நம்ம எண்ணங்களை புரிஞ்சு மூளை அதெல்லாத்தையும் உண்மையாக்க முயற்சி பண்ணும். இந்த டெலிசைக்கிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எண்ணத்துல நடத்தல மட்டும் மாற்றத்தை கொண்டு வராம நம்ம முழு வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் கண்டிப்பா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ஆழ்மனசுக்கு சொல்லிட்டே இருக்கோம்னா அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும்.
பாசிட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் இது ரெண்டுமே தான் நம்ம மைண்டுக்குள்ள உதிக்கும். ஒரு விஷயத்த சிந்திக்கிறப்போ நம்ம மோஸ்டா நெகட்டிவ் விஷயங்களை கவனத்தை செலுத்தாம பாசிட்டிவா இருக்க விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்தணும். நம்ம சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை செய்யறப்போ நம்ம சிந்திச்ச விஷயத்த நிஜமா நடத்தி காட்டி அது ரியாக்ஷனை கொடுக்கும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா நம்ம ஆள் மனசுல உருவாக்கப்பட்ட நம்பிக்கையினாலதான் நடக்குது. நம்ம எண்ணங்கள் தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம எதிர்காலமா வந்து அமையும். உங்க எண்ணங்களை ஆக்ஷன் ஆக்கணும்னா அதுக்கு அந்த எண்ணங்களை நீங்க முதல்ல கற்பனை பண்ணணும். எது நீங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே உங்க கண்களை மூடி அதை இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. உங்க எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறினா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரி சந்தோஷ உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்க எண்ணங்கள் நல்லதா இருந்தா உணர்வும் நல்லதா இருக்கும். நீங்க இன்னர் பவரால நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னு முழுமையா நம்பணும். அந்த இன்னர் பவரான ஆள் மனசு உங்களை என்ன வழியில வேணாலும் வழி நடத்தி கொண்டு போகும். உங்களுக்குன்னு ஒரு பாதை உருவாக்கி உங்க ஆசைகளை அடையிறதுக்கு சரியான வழிய ஆள் மனசு காட்டும். சோ உங்க ஆள் மனசை பயன்படுத்தி எஃபெக்டிவா கற்பனை பண்ணுங்க. இந்த கற்பனையிலேயே உங்களுக்கு கிடைக்க போற ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். இந்த டெலிசைக்கிக் பவர்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இதுவரை நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ டெலிசைக்கிக் பவரை எப்படி பயன்படுத்தலான்னு பாக்கலாம். என்ன ஆசைப்படுறோமோ அதை தினமும் சிந்தனைகள்ல வச்சுக்கணும். தினமும் அந்த ஆசைப்பட்ட விஷயத்த ரெண்டு மூணு முறையாச்சும் கற்பனை பண்ணி பாக்கணும். மைண்ட்ல பிக்சர் பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு சிகரெட் அடிக்கிற ஒரு நபர் சிகரெட்டோட பிக்சரை மைண்ட்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா அடிக்கடி அவருக்கு சிகரெட் அடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அவரே அதை விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. நீங்க எதை பிக்சர் பண்றீங்களோ அது அப்படியே உங்க உணர்வா வெளிப்படும். நீங்க பண்ண பிக்சருக்கு இன்னும் கொஞ்சம் உணர்வுகளை ஆட் பண்ணுங்க. உங்க உணர்வுகள் மூலமா அதை நிரப்பி வைங்க. இதுதான் டெலிசைக்கிக்ஸோட முறை. இப்படிதான் இதை பயன்படுத்தவும் செய்யணும். இதை பண்றது எல்லாருக்குமே ஈஸியான விஷயமா தான் இருக்கும். நீங்க ரிசல்ட் நினைச்சு வருத்தப்படாம உங்க லைஃப்ல எது உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி சிந்திக்க மட்டும் செய்யுங்க. இப்படி ரிசல்ட் வந்துருமோ, இப்படி தோத்துருவோமோ, அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டாம். நல்லதை பத்தி நீங்க சிந்திக்கிறப்போ அது உங்களை நல்ல விதமா உணர வைக்கும். உங்களுக்கு எது பெஸ்டோ அதை சிந்திக்கணும். பெட்டரான விஷயங்களை சிந்திக்கணும். அப்போதான் பெட்டரானதை அச்சீவ் பண்ண முடியும். ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு இமேஜின் பண்றதை விட சே எனக்கு டென்ஷனா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த கற்பனை பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்படி ரிலாக்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சிந்திக்கிறப்போ அதுல ஈடுபாடும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சுப்பீரியரான சிந்தனைகள்னால டெலிசைக்கிக்ஸ் பவர் ரொம்ப அதிசயமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த டெலிசைக்கிக்ஸோட சக்திக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ஃப்ரீயா பாரிஸ் போக வேண்டியதா இருக்கு. ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு அவ ரெடியா இருக்கா. அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க போறா. ஆனா ஃப்ரீயா போற அந்த விமானம் விபத்துல சிக்கிக்கிட்டு கிராஷ் ஆகுற மாதிரி கனவு வருது. இந்த கனவு கண்டு எந்திரிச்ச ஃப்ரீயா ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிடுறா. அன்னைக்கு ஃபிளைட்ல அவ பயணிக்கல. ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் பிரியாவுக்கு தெரிய வருது அவ போகணும்னு டிக்கெட் புக் பண்ணிருந்த அந்த ஃபிளைட்டு விபத்துல சிக்கி கீழே கரையில விழுந்து செதறி இருக்குன்னு. அதுல பயணிச்ச அத்தனை பயணிகளும் இறந்துட்டாங்க. இதை கேட்ட பிரியாவுக்கு பல கேள்விகள். அது எப்படி எனக்கு ஃபிளைட் கிராஷ் ஆக போதுன்னு முன்னாடியே கனவு வந்தது? நான் எப்படி அந்த கனவை உண்மைன்னு நினைச்சு முக்கியமான மீட்டிங்க கேன்சல் பண்ண? இப்படி பல கேள்விகள் அவன் மைண்ட டிஸ்டர்ப் பண்ணுது. சோ இந்த இடத்துல பிரியா யூஸ் பண்ணது டெலிசைக்கிக் மெத்தட் தான். அன்னைக்கு அவளுக்கு வந்த கனவு அவளோட ஆள் மனசு கொடுத்த கனவு. எவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா இருந்தாலும் சரி, நீ போக வேணாம்னு கேன்சல் பண்ண வச்சதும் ஆள் மனசுதான். இது ஏன் ஆள் மனசு பண்ணணும்னு கேட்டா பிரியா எப்பவுமே தன்னோட பாதுகாப்புக்காக ப்ரே பண்ணிட்டே இருந்திருக்கா. தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்ட்ல விதைச்சிட்டே இருந்திருக்கா. இந்த எண்ணத்துக்கும் ப்ரேயருக்கும் ஆள் மனசு கவனம் செலுத்திருக்கு. இவளோட வாழ்க்கைய காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆள் மனசு இந்த விதமான விபத்தை பத்தி பிரியாவோட கனவு மூலமா எச்சரிக்கை கொடுத்திருக்கு. தன்னோட மைண்டோட ஆழத்துல இருந்து இந்த விஷயம் கனவா வெளிப்பட்டிருக்கு. சோ நீங்க எந்த விஷயம் உண்மையா நடக்கணும், நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களோ, முழுமையான நம்பிக்கை எப்போ வைக்கிறீங்களோ, எப்போ முழு மனசோட ப்ரே பண்றீங்களோ, அப்போதான் உங்க ஆசைகள் எல்லாமே உண்மையா மாறும். பிரியாவுக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்குமே இது இப்படிதான் வேலை செய்யும். சோ உங்க மைண்ட்ல வர எல்லா எண்ணங்கள் மேலையும் நம்பிக்கை வைங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் உண்மையாகணும்னு உங்க மனசு கிட்ட கேளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ நீங்க இந்த டெலிசைக்கிக் பவரை சரியா பயன்படுத்துறீங்களோ அப்போதான் உங்க ஆசை உண்மையாகும். உங்க மைண்டோட சக்தி மேல உண்மையான நம்பிக்கையை வைங்க. இந்த டெலிசைக்கிக்ஸ் பவரை யூஸ் பண்ணி தினசரி பிரார்த்தனை பண்ணணும். தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு அப்புறம், இப்படி எல்லா நேரமும் நம்பிக்கையோட மட்டுமே இயங்கணும். இந்த டெலிசைக்கிக்ஸ் மூலமா உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்னர் பவரை உங்களால முழுமையா உணர முடியும். இப்ப முன்னாடி பார்த்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாக்கலாம். ட்ரீ ஷ்ரூஸ்ன்னு அழைக்கப்படுற அணிலோட இனமும்
மனுஷங்களோட இனமும் தான் பாலோட்டு இனங்கள்லயே ஸ்பைசியான உணவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுற இனங்களாம். சீன ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த அணில்களுக்கு மியூட்டேஷன் ஏற்பட்டதுனால உடல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால பெப்பர்ல இருக்க அந்த காரத்தெல்லாம் அதுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுமா. பட் மத்த பாலூட்டி இனங்கள் அந்த பெப்பர் காரத்தெல்லாம் தவிர்க்குமா. அடுத்ததா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இந்த டெலிசைக்கிக்ஸ் கூடவே நீங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். என்னால பணக்காரனாக முடியும், நல்ல நட்புகளை என்னால உருவாக்க முடியும், இப்படி பல பாசிட்டிவான வரிகள் மூலமா உங்களோட எண்ணங்களை இன்னும் பலப்படுத்திக்க முடியும். என்னவா இருந்தாலும் தினமும் நீங்க இந்த பவரோட பேசிட்டே தான் இருக்கீங்க. இந்த இன்னர் பவர் தான் உங்களை வழி நடத்திட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த பவரை நீங்க முழுமையா நம்புங்க. அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நிறைய பேருக்கு இது வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் சில நெகட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் தான். உதாரணத்துக்கு, ஒரு பொண்ணுக்கு எப்பவும் பிரச்சனைகள் மட்டும்தான் வாழ்க்கையில இருக்கு. இதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. சோ தனக்குள்ள இருக்க இன்னர் பவர் கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைக்கிறா. தினசரி ப்ரே பண்றா. ஆனா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் போச்சு. ஏன்னா எப்ப அவ ப்ரே பண்ண உட்கார்ந்தாலும் வருத்தத்தோட, மன கஷ்டத்தோட, நெகட்டிவ் வைபோடு தான் உட்கார்றா. அந்த விஷயமே இன்னும் அவளை வருத்தமாக்குது. ப்ரே பண்றப்போ அந்த வருத்தங்கள் ஜாஸ்தி ரிஃப்ளெக்ட் ஆகி அதுவே திரும்ப திரும்ப நடக்குது. சோ அந்த பொண்ணு வேற ஒரு வழியை கையாளுறா. பாசிட்டிவிட்டியோட ப்ரே பண்ண உட்கார்றா. நான் தனியா இல்ல, என் கூட என்னோட இன்னர் பவர்ஸ் இருக்கு. என் மைண்டோட இன்னர் பவருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. நான் முயற்சியை கைவிடுறேன். இப்ப என்னோட எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை என்னோட மைண்டு கிட்ட ஒப்படைக்கிறேன், என்னோட இன்னர் பவர் கிட்ட ஒப்படைக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லா பயமும் எல்லா பிரச்சனைகளும் தன்னை விட்டு போனதை அந்த பெண் உணர்றா. அவன் நிம்மதியாகவும் உணர ஆரம்பிக்கிறா. சோ இந்த டெலிசைக்கிக்ஸ் பவரை நம்ம பயன்படுத்துற முறையில பயன்படுத்தணும். இது நெகட்டிவ் விஷயங்களுக்கெல்லாம் வேலை செய்யறத மைண்ட்ல பதிச்சுக்கணும். தூங்குறப்பதான் உங்க ஆள் மனசு நல்லா வேலை செய்யும். சோ அந்த டைம்ல நீங்க இந்த டெலிசைக்கிக்ஸோட பவரை யூஸ் பண்றப்போ இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சோ டெலிசைக்கிக்ஸ் பவரை பயன்படுத்துறப்போ ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாசிட்டிவான விஷயங்களை வச்சு, பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு மட்டும் உங்க இன்னர் பவரை ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.